ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க எஸ்கேஏ பேசுறேன். சைனாவை காலி செய் என்று சொல்லிவிட்டது ஸ்ரீலங்கா. இந்தியாவின் காலில் அல்மோஸ்ட் காலில் மடிந்து விட்டது ஸ்ரீலங்கா. இலங்கை நிதியமைச்சர் பாசில் ராஜபக்ஷ இந்தியாவின் வெளி விவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கருடன் போன வாரம் சனிக்கிழமை பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு பெரிய உதவிக்காக வந்திருந்தார். பெரிய உதவிக்காக வந்திருந்தார் என்று சொல்வதை விட, ஸ்ரீலங்கா திவாலாகிவிட்டது, மக்களுக்கு உணவு இல்லை, அரசிடம் பணம் இல்லை, பெட்ரோல் கிடையாது, சைனாவை நம்பிய காரணத்தால் பாகிஸ்தான் போலவே இலங்கையில் பஞ்சம் தலை விரித்தாட ஆரம்பித்து விட்டது. இவை அனைத்தையும் சொல்லி இந்த தீவு நாட்டின் பொருளாதாரத்தை வலுப்படுத்தவும் சைனா ஸ்ரீலங்காவில் செய்த தவறுகளை விளக்கி சொல்லி இந்தியாவை சரியான நேரத்தில் ஒதுக்கி வைத்ததற்காக மன்னிப்பு கேட்டு இந்தியாவின் முதலீட்டு திட்டங்கள் மற்றும் பணக்கடன் போன்ற விஷயங்களை பற்றி வெளிப்படையாக பேசுவதற்கான ஒரு சந்திப்புக்காகத்தான் பாசில் ராஜபக்ஷ நமது வெளி விவகார அமைச்சரை பார்த்து பேசியுள்ளார் என்பது உண்மை. அவர் வந்தது உதவிக்காக மட்டுமே கிடையாது. இந்த சந்திப்பின் போது திருக்கோணமலை என்ற இடத்தில் இருக்கக்கூடிய எண்ணெய் கிடங்குகளை இந்தியாவுடன் கூட்டாக இணைந்து நவீனமயப்படுத்துவதற்கான இலங்கை எடுத்துள்ள ரீசன்ட் நடவடிக்கைகள் மற்றும் இலங்கையின் எரிசக்தி தயாரிப்பை அதிகரிக்க இந்தியாவிடம் உதவிக்காக வந்துள்ளார். இதற்கான மிக முக்கியமான காரணம், இந்தியாவின் தனியார் முதலீட்டாளர்களை அட்ராக்ட் செய்ய ஸ்ரீலங்கா விரும்புகிறது. ஆனால் ஸ்ரீலங்கா முதலீட்டாளர்களின் நம்பிக்கையை அதிகரிக்க வேண்டுமானால் இந்திய அரசு ஒரு சில முதலீடுகளை ஸ்ரீலங்காவில் நேரடியாக செய்ய வேண்டும். எனவே அதற்கான உதவியை ஸ்ரீலங்கா இப்போது நமது அரசிடம் கேட்டுள்ளது. இந்த திருக்கோணமலையில் இருக்கக்கூடிய எண்ணெய் கிடங்குகள் இரண்டாம் உலகப்போர் காலத்தில் இருந்தே இருக்கக்கூடிய எண்ணெய் கிடங்குகள். ஆனால் அதனை நவீனப்படுத்த இலங்கை அரசுக்கு பணம் தேவைப்படுகிறது. சைனா ஸ்ரீலங்காவின் பணத்தை சுரண்டி சுரண்டியே ஸ்ரீலங்காவை ஒரு திவாலான நாடாக மாறிவிட்டது, மாற்றிவிட்டது. ஸ்ரீலங்கா இஸ் பாப்பர் அஸ் எ கண்ட்ரி நவ். எனவே இந்தியா ஸ்ரீலங்காவை தனது பக்கத்தில் வைத்துக்கொண்டு ஒரு சில விஷயங்களை சாதிக்க முடிவு செய்துவிட்டது. முக்கியமான விஷயம், ஏற்கனவே திருக்கோணமலையில் உள்ள மூலோபாய இரண்டாம் உலக போர் கால எண்ணெய் தொட்டி பண்ணையை கூட்டாக மாடர்னைஸ் செய்யும் உடன்படிக்கையில் இந்தியா கையெழுத்து போட்டாச்சு. சார்க் நாடுகளின் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் ஏற்பாட்டின் கீழ் இலங்கைக்கு $400 மில்லியன்களை இந்தியா கொடுத்தது மட்டுமல்லாமல், ஏற்கனவே ஸ்ரீலங்கா கொடுக்க வேண்டிய $515 மில்லியன்களை 2 மாதங்களுக்கு ஒத்தி வைக்க இந்தியா சம்மதித்து விட்டது. COVID-19 தொற்று நோயாலும் சைனா ஸ்ரீலங்காவில் செய்த அழிவுகளாலும் ஏற்பட்டுள்ள பொருளாதார மற்றும் அன்றாட வாழ்க்கைக்கான உணவு உடை போன்ற பல சவால்களை சமாளிப்பதற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் இந்தியா கொடுக்கும் என்றும், இந்தியா எப்போதும் இலங்கையுடன் துணை நிற்கும் என்றும், சைனா ஸ்ரீலங்காவுக்கு செய்த கொடுமைகளை இந்தியா இல்லாமல் மாற்றி அகற்றி இலங்கைக்கு தொடர்ந்து ஆதரவளிக்கும் நாடாக இந்தியா இருக்கும் என்றும் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். சைனா இன்று வந்த நண்பர், இந்தியாவும் இலங்கையும் நெருங்கிய நண்பர்கள் மற்றும் கடல் சார்ந்த அண்டை நாடுகள் என்ற முறையில் இந்தியாவும் இலங்கையும் நெருக்கமான பொருளாதார தொடர்புகளில் இருந்து ஆதாயம் பெறும் விஷயத்தை சைனா மறந்துவிடக் கூடாது என்று எஸ் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். உணவு மற்றும் பிற அத்தியாவசிய பொருட்களை இறக்குமதி செய்வதற்கான இந்திய கடன் வசதியான $1 பில்லியன் அமெரிக்க டாலர் இந்தியா ஸ்ரீலங்காவுக்கு கொடுக்க முன்வந்துள்ளது. ஆனால் இலங்கை எப்படி திடீரென இவ்வளவு கஷ்டப்படும் நாடாக மாறிவிட்டது அப்படின்னு நீங்க யோசிப்பீங்க. கடந்த ஒரு சில நாட்களுக்கு முன்பு இலங்கை தனது நாட்டில் பொருளாதார அவசர நிலையை ஏற்பட்டது என வெளிப்படையாக அறிவித்தது. அதாவது, எங்களிடம் பொருளாதார பற்றாக்குறை இருப்பதாகவும், குறிப்பாக சாப்பிடுவதற்கு கூட நிறைய பேர் வழி இல்லாமல் இருப்பதாகவும் ரிப்போர்ட்ஸ் வெளியே வந்துகிட்டே இருந்தது. கடந்த 4 ஆண்டுகளில் அந்நாட்டின் அந்நிய செலவாணி கையிருப்பு மிகவும் கடுமையாக மோசமடைந்து விட்டது. இது எந்த அளவுக்கு மோசமடைந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசாங்கத்தின் பாண்ட் பேப்பர்ஸ் விற்பதன் மூலம் பணத்தை தயார் செய்யலாம் என்று நினைத்த பிறகும் கூட அந்த பாண்ட் பேப்பர்ஸை வாங்குவதற்கு கூட அங்கு யாருமே இல்லை. ஸ்ரீலங்காவில் மட்டுமல்ல, சர்வதேச சந்தையில் கூட ஸ்ரீலங்கா அரசின் பாண்ட் பேப்பர்ஸை வாங்குவதற்கு யாருமே கிடையாது. இதுவரை 2021 முழு வருடமும் 10% ஃபினான்சியல் பாண்ட்ஸ் கூட ஸ்ரீலங்காவால் விற்பனை செய்ய முடியவில்லை. 2019 இலங்கை ரூபாயின் மதிப்பு பல மடங்கு வீழ்ச்சி அடைந்து விட்டது. இதனால் அத்தியாவசிய பொருட்களின் விலை
நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு உயர்ந்துள்ளது. அது மட்டுமல்ல, வெளிநாடுகளிடமிருந்து உணவை வாங்குவதற்கு கூட அரசாங்கத்திடம், ஸ்ரீலங்கா அரசாங்கத்திடம் போதுமான அளவில் பணம் இல்லை. போதுமான அளவில் என்பதை மறந்துடுங்க, அங்கு பணமே கிடையாது. அங்கிருக்கும் ஒரு சில பணக்காரர்கள் மட்டுமே அவர்களுக்கு தேவையான பொருட்களை அதிகமான விலை கொடுத்து கூட வாங்கி உயிர் வாழ்ந்து கொள்கிறார்களே தவிர, சாதாரண மிடில் கிளாஸ் மற்றும் பிலோ பாவர்ட்டி மக்கள் மிகவும் கொடூரமான நிலையில் அவஸ்திப்படுகிறார்கள், கஷ்டப்படுகிறார்கள். அதிகமான வர்த்தகர்கள், வியாபாரிகள் மற்றும் சில்லறை விற்பனையாளர்களிடமிருந்து உணவுப் பொருட்களை பறிமுதல் செய்து அவற்றின் விலைகளை சரி செய்து மக்களுக்கு கொடுக்க வேண்டிய கட்டாயம் அரசுக்கு ஏற்பட்டுவிட்டது. அரசு திட்டமிட்டு இருந்தது, அதன்படி இப்போது செய்ய ஆரம்பித்து விட்டது. இலங்கை பொருளாதாரத்தை பொறுத்த வரையில் பெரும்பாலும் சுற்றுலா, டூரிசம் அண்ட் டூரிஸ்ட் என்பதை மட்டுமே அந்த மக்களை நம்பிய இலங்கை அரசு உள்ளது. ஆனால் 2019 ஆண்டில் ஒரு குண்டு வெடிப்பு நடந்தது. அதன் பிறகு கொரோனா தொற்று நோய் இலங்கை சுற்றுலாத்துறைக்கு ஒரு பெரிய இடியாக வந்து விழுந்தது. இப்போது இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இலங்கை பொருளாதாரம் எப்படி இந்த அழிவு மட்டத்தை அடைந்தது? கடந்த ஒரு வருடமாக இலங்கை தனது வெளிநாட்டு கடனை செலுத்துவதற்காக அதிக பணத்தை அச்சிட்டு அந்த பணத்தை வெளிநாட்டு கடனை முடிப்பதற்காக பயன்படுத்தியது. அதனால்தான் ஸ்ரீலங்கா ஒரு பலவீன நாடாக மாறிவிட்டது, அழியும் நிலையில் உள்ளது. இதுவரைக்கும் இவர்களுக்கு பணம் அச்சிடுவதை தவிர வேறு வழி ஏதும் இவர்களுக்கு இல்லை என்பதே கவலைக்கான ஒரு விஷயமாக இருந்தது. நீங்க பாத்தீங்கன்னா, இலங்கையின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 70% இப்போது கூட வெளிநாட்டு கடனாக இருக்கிறது. இது போன மாதம் வரைக்கும், ஆல்மோஸ்ட் போன வருடம் இறுதி வரைக்கும் 70% இருந்த வெளிநாட்டு கடன் இப்போது 85% மாறிவிட்டது. இது ஸ்ரீலங்கா போன்ற ஒரு சிறிய நாட்டிற்கு மிகப்பெரிய விஷயம். இலங்கையின் வெளிநாட்டு கடன்களில் 60% சர்வதேச வங்கிகளிடமிருந்து வாங்கிய கடன். ஆனால் இலங்கை செலுத்த வேண்டிய சைனாவிடம் வாங்கிய கடன் வெறும் 15% மட்டுமே. அந்த கடனே இப்போது மிகப்பெரிய சிக்கலில் உள்ளது. சைனா ஸ்ரீலங்காவை காலனைஸ் செய்து சிறு சிறு பகுதிகளாக விற்கும் அளவுக்கு அவனுடைய கடன் தொல்லை ஸ்ரீலங்காவுக்கு அதிகரித்து விட்டது. ஏனென்றால் சைனாவின் கடன்கள் மீதான விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் மிகவும் மறைமுகமான டீல்ஸ். ஆனால் அதே நேரத்தில் சைனாவுக்கு திருப்பி கொடுக்க வேண்டிய கடன் உண்மையிலேயே வெறும் 15% தானா அல்லது அதிகமா என்ற கேள்வி அதிகமான ஸ்ரீலங்கா பொதுமக்களால் இன்னும் கூட கேட்கப்படுகிறது. அதற்கும் அதிகமான கடன் உண்டு என்று பரவலாக விவாதிக்கப்பட்டு வருகிறது. அது மட்டுமல்ல, இலங்கையின் சீன கடன்களுக்கு செலுத்த வேண்டிய வட்டி விகிதம் இன்னும் யாருக்குமே தெரியாது. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், அந்த ரெண்டு ராஜபக்சாவுக்கு மட்டும்தான் தெரியும். கண்டிப்பாக அது ஒரு கந்து வட்டி போன்ற ஒரு கான்செப்ட். இப்போது இருக்கக்கூடிய கேள்வி, இந்தியா இலங்கைக்கு உண்மையிலேயே உதவுமா இல்லையா? உதவும் என்றால் எதற்காக உதவும்? இந்த கேள்விக்கான பதில் மிகவும் அவ்வளவு எளிதான பதில் கிடையாது. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இலங்கையில் மோசமடைந்து விட்ட பொருளாதார நிலைமைக்கு இப்போதைக்கு இந்தியா எந்த ஒரு உதவியும் செய்யவில்லை என்ற பேச்சு ஒரு பக்கம் இருந்தாலும், ஆனால் இந்த நிலைமையில் இருக்கும் ஸ்ரீலங்காவை சைனா காப்பாற்றும் என்று ஸ்ரீலங்கா நம்பியது, அந்த நம்பிக்கை இப்போது முற்றிலுமாக மாறிவிட்டது, அகன்று விட்டது. ஆனால் சைனாவின் திட்டங்கள் ஸ்ரீலங்காவை காலனைஸ் செய்து அந்த நாட்டை உடைத்து சின்னாபின்னமாக்க வேண்டும் என்பதே அவனுடைய அப்ஜெக்டிவ். அது நடக்குமா என்றால், இந்தியா இருக்கும் வரை அது நடக்காது. அதற்காகத்தான் இப்போது ஸ்ரீலங்கா இந்தியாவிடம் வந்துள்ளது. சைனா இஸ் அவுட், இந்தியா இஸ் இன். எனவே இந்தியா மிகவும் விழிப்பாக இருக்க ஆரம்பித்து விட்டது. இந்தியா விழிப்பாக இருக்க வேண்டும். இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீசேனா மற்றும் பிரைம் மினிஸ்டர் ரணில் விக்ரமசிங்கே தலைமையில் அவர்களின் வெளியுறவு கொள்கையில் இந்தியா மற்றும் சைனாவை சமாளிக்கும் விளையாட்டை அவர்கள் தங்களால் முடிந்த அளவுக்கு, எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு விளையாட முயற்சி செய்தார்கள். ஆனால் ஆல்பா கேரக்டர்ஸ் என்று அழைக்கப்படும் இந்த கோத்தபயா ராஜபக்சாஸ் சகோதரர்களின் வருகைக்கு பிறகு இலங்கையில் ஒரு பேலன்ஸ் இல்லாமல், ஒரு சமன்பாடு இல்லாமல், முழுமையாக இல்லாமல், மக்களுக்கும் அரசுக்குமான பேலன்ஸ் கடுமையாக ஒரு நெகட்டிவ் சைடில் மாறிவிட்டது. அவர்கள் பேசுவது ஒன்றாகவும் அவர்களது நடத்தை வேறுபட்டதாகவும் உள்ளது. ஒருபுறம் அவர்கள் தங்கள் அண்டை நாடுகளுடன் வலுவான உறவுகளை கொண்டிருப்பது பற்றி பேசுவார்கள். ஆனால் மறுபுறம் அவர்கள் கடந்த காலத்தில் சர்வதேச நாடுகளுக்கு செய்த வாக்குறுதிகளை, அர்ப்பணிப்பை மதிக்காமல் தான் தோண்டித்தனமாக நடந்து கொள்வார்கள், ஆட்சி செய்கிறார்கள்.
இப்படி பொருத்தமில்லாத அரசியல் வாழ்க்கைக்கு மிகப்பெரிய எக்ஸாம்பிள் கொழும்பு துறைமுகம் மற்றும் ஹம்பந்தோட்டா முழுவதுமாக வாங்கிய கடனுக்காக சைனாவுக்கு எழுதி கொடுத்தது வேறு யாருமே கிடையாது, அந்த இரண்டு ராஜபக்ஷ சகோதரர்கள். இதற்கான முக்கிய காரணம் இவர்கள் அதிகமாக சுரண்டியதே மிக முக்கிய காரணம். மேலும் முட்டாள்தனமான சர்ச்சைக்குரிய விஷயம் என்னன்னா, இலங்கை சைனாவிற்கு கொழும்பு துறைமுகத்தை 100 வருடங்களுக்கு எழுதி கொடுத்ததுதான் மிகப்பெரிய காரணம். இலங்கையின் இந்த முட்டாள்தனமான செயலால் இந்தியாவுக்கு மட்டுமல்ல இலங்கைக்கும் மிகப்பெரிய ஆபத்தை இது ஏற்படுத்திவிட்டது. இப்போது சைனா வடக்கு இலங்கையில் கட்டுமான வேலைகளில் ஈடுபட்டுள்ளதால் இலங்கையின் நிலைமை மேலும் மேலும் மோசமாகியுள்ளது. சைனாவின் மிக ஆபத்தான இந்த திட்டங்கள் நமது தமிழ்நாட்டின் கடற்கரையில் இருந்து வெறும் 50 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது என்பதை குறிப்பிடத்தக்கது. இலங்கையும் தற்போது ஒரு மிகப்பெரிய அளவு பொருளாதார நெருக்கடியை எதிர்கொண்டு அழிய ஆரம்பித்து விட்டது. உணவு இல்லை, இருக்கும் உணவை வாங்கும் அளவுக்கு மக்களிடம் பணம் இல்லை. அரசியல்வாதிகளுக்கு மட்டுமே அங்கு உணவு உள்ளது. ஒரு சில பெரிய பணக்காரர்களுக்கும் பணம் இருக்கும் மற்ற சில மனிதர்களுக்கும் அதிக விலை கொடுத்து உணவு மற்றும் பொருட்களை வாங்க முடிந்து விடுகிறது. இந்த பொருளாதார நெருக்கடிக்கு பல தவறான அரசாங்க கொள்கைகள் தான் காரணம். இப்போதைய நிலையில் இலங்கையின் அந்நிய செலவாணி கையிருப்பு எப்போதும் இல்லாத அளவுக்கு மிகவும் குறைந்த அளவில் உள்ளது, இல்லை என்று கூட சொல்லலாம். இதனால் இலங்கையின் எதிர்காலம் பயமாகவும் கேள்விக்குறியாகவும் மாறிவிட்டது. இந்த நிலையை மாற்ற இலங்கை தனது இந்தியா மற்றும் சைனா கொள்கைக்கு இடையே ஒரு சரியான சமநிலையை ஏற்படுத்தாமல் சைனா பக்கம் சாய்ந்ததால் இப்போது அழியும் தருவாயில் உள்ளது. கடன் என்ற டிராப்பில் மாட்டிவிட்டு முழிக்கிறது. ஆனால் இந்தியாவின் உறவு ஒரு வளர்ச்சி கண்ணோட்டத்துடன் செய்யப்பட்டது, அடிமையாக்கும் நோக்கத்துடன் செய்யப்பட்டது கிடையவே கிடையாது. ஆனால் சைனாவின் எண்ணங்கள் யூஸ் அண்ட் த்ரோ பாலிசி கொள்கையுடன் செய்யப்பட்டது. கடன் என்ற பெயரில் ஸ்ரீலங்காவின் கால்களை பூட்டிவிட்டு சமூக ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் ஸ்ரீலங்கா சைனாவுடன் நெருக்கமாக இருப்பது போல் நம் அனைவருக்கும் தோன்றலாம். ஆனால் அது உண்மை கிடையாது. உண்மையான உறவின் அர்த்தத்தை புரிந்து கொண்டு இந்தியா பக்கம் சாய வேண்டிய தேவை தற்போது இலங்கைக்கு வந்துவிட்டது. அதைத்தான் தற்போது இந்த வாரம் இலங்கை செய்துள்ளது. இல்லையெனில் இலங்கை அதன் அழியும் பொருளாதாரத்தால் நொறுங்கி சுக்கு நூறாவதற்கு அதிக நேரம் எடுக்காது, அதற்கான ஆரம்பம் தொடங்கிவிட்டது. எனவே ஸ்ரீலங்கா சற்று மனம் மாறி உண்மையை உணர்ந்து கொஞ்சம் மூளையுடன் சைனா வெளியே போ, தயவு செய்து எங்கள் இந்தியா என்ற நண்பர்களே உள்ளே வாங்க அப்படின்னு சொல்வதற்காக வாசல் ராஜபக்சே போன வாரம் சனிக்கிழமை நமது ஜெய்சங்கர் அவர்களை பார்த்து பேசி முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளது. சரியா, ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி. சைனா வெளியே போகிறது நமக்கு ரொம்ப நல்லது. ஸ்ரீலங்கா இந்தியாவை நாடி நம்மக்கிட்ட வருதோ இல்லையோ, ஆனால் ஸ்ரீலங்காவில் சைனா இல்லாத வரைக்கும் இந்தியாவுக்கு எப்போவுமே நல்லது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மற்ற வீடியோஸ் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பெல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ண மறந்துடாதீங்க. எனேபிள் பண்ணால் மட்டும்தான் நம்ம வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து கிடைக்கும். நீங்களும் எல்லா வீடியோஸுமே பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் ஆல் மை வீடியோஸ் அண்ட் சப்போர்ட்டிங் மை சேனல். அண்டில் ஐ கம் பேக் வித் மை நெக்ஸ்ட் ஆசம் வீடியோ, இட்ஸ் பை பை ஃப்ரம் சுரேஷ். ஸ்டே சேஃப், ஸ்டே பாசிட்டிவ், ஸ்டே ஆக்டிவ் அண்ட் ஸ்டே ஃபிட். And always dream big in your life. நம்மளால் எப்போவுமே எதையுமே சாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் நம்பணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் யுவர் பேரண்ட்ஸ் அட் ஹோம். உங்கள் அப்பா அம்மாவை வீட்டிலே வச்சு நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ.